வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி. 18/9/2022 ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதல்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். வாழ்க்கை என்பதே சிக்கல் நிறைந்த மனப்போராட்டமாகும். உடலும் உயிரும் சேர்ந்ததே ஒரு சிக்கல்தான் என்று இந்த நாள்காட்டி வரிகள் சாமிஜி கொடுத்துருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். தந்தை தாய் இருயிர் ஒன்று சேர்ந்து தலைத்துறு உடலாகி உலகில் வந்தோம். அந்த இருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகளெல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும்பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிர் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். முன்னோர்கள் செய்தவினை வித்தில் உண்டு, மூளையிலே உன் செயலின் பதிவனைத்தும் உண்டு, பின்னே நீ புலனியக்கி பெற்ற பதிவுகளும் உண்டு. இம்மூன்று முன்னையே நீ உள்ளுணரும் மகத்தவத்தை இயற்றி ஒவ்வொன்றாய் பழிச்செயல் பதிவு அகற்றி வர வேண்டும். முன்னில் பதிந்துள்ள வினை பதிவுகளை நீக்க தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாத உணர்வீர் என்று சாமிஜி நமக்கு இந்த ரெண்டு பாடல் கொடுத்துருக்காங்க. வாழ்க்கை என்பதே சிக்கல் நிறைந்த மன போராட்டமாகும். உடலும் உயிரும் சேர்ந்ததே ஒரு சிக்கல்தான். நாம் தந்தையினுடைய உயிர் சக்தியை தாயினுடைய உயிர் சக்தியோடு சேர்ந்து தாயினுடைய கர்ப்பத்தில் 10 மாதம் நம்ம வளர்ந்து நாம் பிறப்பெடுக்கிறோம். இது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். அப்போது தந்தையினுடைய அந்த உயிர் சக்தி என்பது அவங்க அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பா இப்படி தொடர்ந்து வந்த அனைத்து பதிவுகளும் தந்தையினுடைய உயிர் சக்தியில் இருக்குது. அதே போல் தாயினுடைய உயிர் சக்தியில் அவங்க அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பா தொடர்ந்து வந்த அனைத்து பதிவுகளும் அந்த உயிர் சக்தியில் இருக்குது. இப்போ தாய் தந்தை என்பவங்க இந்த பிறப்பு எடுத்ததே வினை பயன் ஒரு தேகம் கண்டிருக்கிறாங்க. அதை புரிந்து கொள்ளணும். அந்த வினை நாம் குழந்தைகளாக உருவாகிறோம். தந்தையினுடைய ஒரு பதிவை ஏற்று, தாயினுடைய ஒரு பதிவை ஏற்று தாயினுடைய கர்ப்பத்தில் 10 மாதம் உருவாகிறோம். அந்த 10 மாதம் தாயினுடைய கர்ப்பத்தில் நாம் உருவாகக்கூடிய காலகட்டங்களில் தாயினுடைய எண்ணம் தான் நமக்கு எண்ணம், தாயினுடைய ஜீவகாந்தம் தான் நமக்கு ஜீவகாந்தம். தொப்புள் கொடி வழியாக தாயினுடைய அந்த உணவு தான் நமக்கு இரத்தமாக பெற்று நாம் வளர்ந்து வர்றோம். 10 மாதம் கழித்து நாம் பிறப்பெடுக்கிறோம். அந்த பிறந்து நம்முடைய மூளை செல் கட்டப்படும் வரையிலும் நம்முடைய தாய், அதே போல் தந்தை, நம்ம குடும்ப உறுப்பினர்களுடைய அந்த ஆதரவில் நம்ம வளர்ந்து வர்றோம். இந்த மூளை செல் கட்டி உணர்வு தெரிஞ்ச நாளுக்கு பின்னாடி நாம் நம்முடைய வினையினுடைய அந்த போக்கில் போய்கொண்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் சிக்கல்கள் நிறைய உருவாகி கொண்டே இருக்கும். அப்போது ஒரு புரிதலுள்ள ஒரு புரிந்து வாழக்கூடிய அளவில் அந்த குழந்தைய நாம் நல்ல மனவளக்கலை குழந்தையாக அதை நாம் உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த குழந்தைகளுக்கே புரிதல் ஏற்பட்டுடும். இன்றைக்கி டியூஷனாக இருக்கக்கூடிய கல்விக்கு போராட்டம் நடந்து கொண்டே இருக்குது. படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, திரும்ப ஒரு ஸ்டேஜ் வரும்போது வெளிநாடு போகிறாங்க, அவங்க அப்படியே அங்கே செட்டில் ஆயிடுறாங்க. இங்கே உள்ளவங்களை அனைவரையுமே அவங்க வந்து பெரும்பகுதி பணத்தை அனுப்புகிறாங்களே ஒழிய அன்பை கொடுக்கக்கூடிய அளவில் அவங்களுக்கு அந்த சூழல்கள் அமையறதில்ல. இதுதான் இன்றைய நடைமுறையில் இருக்கக்கூடியது. இது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இதை விட முக்கியம் என்னென்னா, நாம் நம்ம பெற்று வந்திருக்கக்கூடிய இந்த வினை பதிவு நீக்குவது தான் நம்ம பிறப்பினுடைய நோக்கம். வாழ்க்கை செலவுக்கேற்ற வரவு இல்லைன்னா பண்பாட்டை வளர்க்கவோ காக்கவோ முடியாது. இதை உணர்வுன்னு சொல்கிறாங்க சாமிஜி. சாமிஜி இன்னொரு வரியில் சொல்லும்போது, தூயவினை தேர்ந்தாட்டி துன்பம் நீக்கும் தொழில்களையே கடமை என தேர்வு செய்வாய். நீ உன்னுடைய வினை பதிவை நீக்கி கொள்ளணும். நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கும் நாம் பிறந்த அந்த ஊர், அதே போல் நம்ம பிறந்த தேசம், இன்றைக்கெல்லாம் நம்மளால் முடிந்த அந்த ஆன்மீக பணியை நாம் சிறப்பாக செய்யணும். அப்போது நம்ம பெற்று வந்திருக்கக்கூடிய அந்த வினை பதிவு நமக்கு அவ்வப்போது சிக்கல்களை ஏற்படுத்தி கொண்டே தான் வாழ முடியும். அந்த சிக்கல்களில் இருந்து நாம் நுட்பமாக எப்படி வெளிவரணும் என்று நாம் தெரிந்து கொண்டு வாழ்வது தான் வேதாத்திரியம்.
வேதாத்ரி மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, ஒரு சின்ன சிக்கல் வரும், அதை தீர்த்துட்டு நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லி சொன்னால் ஆல்ரெடி இன்னொரு பெரிய சிக்கல் வரும். அந்த பெரிய சிக்கல் தீர்ந்துருச்சுன்னா பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதை தீர்த்துட்டோன்னா அடுத்து ஒரு சின்ன சிக்கல் வரும். என்ன சொல்லுவாங்க, உடலில் உயிர் இருக்கிற வரையிலும் உடலில் உயிர் சேர்ந்து இருக்கிறதே ஒரு சிக்கல் தான் என்று சொல்லி சொல்லுவாங்க. நாம் என்ன புரிந்து கொள்ளணும், நாமளாக ஒரு சிக்கலை உருவாக்கி கொள்ளக்கூடாது. புதிய பதிவுகள் எதையும் நாம் சேர்க்காத அளவில் அந்த பழைய பதிவுகளை நுட்பம் தெரிஞ்சு சாமிஜியினுடைய பயிற்சி மூலமாக விளக்கங்கள் மூலமாக நாம் அதை நீக்கி கொண்டு வாழ்வது தான் இந்த மனித பிறப்புடைய நோக்கம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிறேன் இன்றைய சிந்தனையை. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.